சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான தக்காளி சாதம் சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு முதல்ல குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 கரண்டி வீதம் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 8 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இது கூடவே பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக கடல் பாசி, அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் புதினாவும் இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்து ஒரு டேஸ்ட்டுக்காக 4 பச்சை மிளகாய் மட்டும் 2 நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து 5 பெரிய வெங்காயம் அளவுக்கு நீல வாக்கில் நறுக்கி இந்த எண்ணெயோடைய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கியாச்சு. அடுத்து தயிர் 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கிய வாட்டி தக்காளி சேர்க்க போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 தக்காளி வீதம், இதில் நான் 8 தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்து இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடிக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே நான் 1 பெரிய வெங்காயத்தையும் 1 பச்சை மிளகாயையும் நல்லா பொடியாக நறுக்கி அதில் கொஞ்சம் தூள் உப்பு சேர்ந்து நல்லா கையில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த உப்பு வந்து அந்த வெங்காயத்தில் ஏறி சுவையாக இருக்கும். இப்போ தயிர் கலந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியை நான் கொதிக்கி வச்சுருந்தேன். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த வதங்குற டைமில் தண்ணி கொதிச்சிரும், நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் நான் 8 டம்ளர் தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் அதோட இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இதோடு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கொதி வரதுக்கு லேட் ஆகும், அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், அரிசியை நல்லா கழுவி வச்சுக்கலாம். நீங்கள் முன்னாடியே ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இந்த தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கிட்டதும் இந்த தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசி அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் குக்கர் மூடி போட போகிறதில்ல, இது போல் கிளறி கிளறி தான் நான் செய்ய போகிறேன். அதாவது மூடி வச்சு நம்ம செய்ய போகிறோம். விசில் போட்டால் சம்டைம்ஸ் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடுது இல்லைங்களா. இப்படி நம்ம விசில் போடாமல் நம்ம தட்டால் மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு 1 தடவை நம்ம இது போல் கிளறி கிளறி செய்யும்போது உதிரி உதிரியாக ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சு இது போல் தட்டு போட்டு கிளறி செய்யும்போது பாருங்கள் இது போல் உதிரி உதிரியாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லாததால் நான் போடலை. கடைசியாக இது போல் நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சுவையான தக்காளி சாதம் மனமாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா உதிரி உதிரியாக பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் தொட்டுக்க வந்து தயிர் பச்சடியும் போண்டாவும் வச்சுருக்கேன். இதோட போண்டாவோட ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். லைக் திஸ் வீடியோ, தேர் ஆர் மோர் வீடியோஸ் ஃபார் 1st standard டு 6th standard. இஃப் யூ நீடட் யூ வாட்ச் தோஸ் வீடியோஸ் ஃப்ரம் அவர் சேனல்.